வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இன்றைய தெய்வீக சிந்தனை. அன்பர்களே, ஒவ்வொரு மனிதரும் ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்தித்து தெளிவு பெற வேண்டிய ஒரு முதல் சிந்தனைனா இதை கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஔவையார் முதல் கொண்டு எல்லா மகான்களும் ஞானிகளும் இந்த மனித பிறப்பை மிக ஒரு உயர்ந்த பிறப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வார்த்தை கூட நமக்கு தெரியும், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதே போல மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், பிரபஞ்சம் எனும் நந்தவனத்திலே இறுதியாக பூத்த மலர் மனிதன், இறைவனுடைய உச்சகட்ட தன்மாற்றம் மனிதன், மனிதனிலே இறைவனுடைய தன்மாற்றம் நிறைவு பெறுகிறது, இறைவனுடைய பயணம் நம்மிடம் நிறைவு பெறுகிறது. இப்படி நிறைய சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்மகிட்ட என்ன சிறப்பு இருக்குங்கிறதே நமக்கு தெரியல. அதுதான் இப்ப பிரச்சனை. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லைன்னு சொன்னது போல, நாம நம்மை தெரிந்து கொள்ளாமலே அனைத்து துன்பத்திலையும் மாட்டிக்கிறோம். ஏன்னா மனிதனால் மட்டும்தான் பிறவற்றை கண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த வார்த்தை, ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் முக்கியமா சொல்றாரு மகரிஷி. பிறவற்றை கண்டு அதன் நலனை உணர்ந்து அவைகளை போன்று போலி இமிட்டேட்னு சொல்றோம் இல்லையா, அந்த போலி செய்து வாழ முடியும். வேற எந்த உயிராலையும் அதை செய்ய முடியாது. அதான் அந்த அழகு கலை அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு விஷயத்த மாதிரியே மனிதன் அறிவால இன்னும் அந்த இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக மாற்றக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. அது நம்மளுடைய மிகப்பெரிய சிறப்பு. அதே போல இயற்கைகளை மாற்றி தன் வாழ்வின் மேம்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ள முடிகிறது. இயற்கையில மற்ற எந்த உயிர்களுமே அந்த இயற்கை விஷயங்களை அவ்வளவு தூரம் மாற்றி பயன்படுத்த முடியாது. ஆனா மனிதன் அவனுடைய அறிவு அதை எப்படி வேணா மாற்றி பயன்படுத்தி கொள்ள முடிகிறது. அதே போல தன்னுடைய மூலத்தை உணர்ந்து தன்னை தெரிந்து கொள்ள மனிதனால் மட்டுமே முடியும். தன்னுடைய மூலமான இறைநிலையை உணர்ந்து நம்மையே நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய செல்ஃப் ரியலைசேஷன், மோட்சம், முக்தி, ஞானம் என்று சொல்லக்கூடிய நிலையை நம்மால் அடைய முடியும். இது எல்லாவற்றிற்கும் மேலாக பிற எவருக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிற எவருக்கும் எந்த உயிருக்கும் துன்பம் இல்லாமல் இன்னல் பயவா இன்ப வாழ்வு வாழ முடியும். துன்பம் கொடுக்காத ஒரு உயர்ந்த ஞான ஆனந்த இன்ப வாழ்வை நம்மால் வாழ முடியும். இப்படி வாழ்வதுதான் மனிதனினுடைய இயற்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு இயற்கை தன்மை இருக்குல்ல, நேச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றினுடைய அடிப்படை தன்மை. இப்போ நாய்க்குன்னு ஒரு குணம்னு சொல்கிறோம் இல்லையா, யானைக்குன்னு ஒரு ஒரு கேரக்டர் சொல்றோம் இல்லையா. அப்ப மனிதனுடைய இயற்கை என்னன்னா இந்த நான்கு விஷயம்தான். அப்ப அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா? அதனாலதான் மனிதன் என்ற பெயரை நாம பெற்றிருக்கிறோம். அதாவது எவன் ஒருவன் மனதை இதமாக வைத்துக் கொள்கிறானோ அவன்தான் மனிதன் என்ற பொருளில் இச்சொல் ஏற்பட்டுள்ளது. எப்படி மனிதன் அப்படிங்கிற சொல் எப்படி ஏற்பட்டிருக்குதுன்னா, மனம் பிளஸ் இதன்னு நம்ம படிச்சிருப்போம், நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா மகரிஷி இந்த இடத்துல அதை விட ஆழமான இன்னொரு நுட்பமான வேர் சொல்லை நம்ம கிட்ட எடுத்து காட்டுறாங்க. மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன். அப்ப மனம் இதம் இல்லைன்னா நம்ம மனிதர்கள் இல்லை, விலங்குகள் அப்படின்னு பொருள். சரிதானுங்களா? மனதை உடையவன் மனிதன், மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன். அப்ப மனம் என்ற சொல்லை நாம பார்த்தோம்னா அதுவும் இதே பொருளைத்தான் அழுத்தம் திருத்தமாக உணர்த்துகிறது. என்ன பொருளை? மனம் என்ற சொல்லினுடைய வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண், மா, இரண்டு சுழி இன், மூன்று சுழி இன் போட்டா மண் நிலம்னு ஆயிரும், ரெண்டு சுழி இன் போட்டா எவ்வளவு பேருக்கு அர்த்தம் தெரியும்னு தெரியல. எனக்கு இந்த உரை படிக்கிறதுக்கு முன்னாடி நிச்சயமா அதுக்கு அர்த்தம் தெரியல. ஆனா மகிழ்ச்சி சொல்றாங்க, மண் என்ற வேர்ச்சொல்லில் அடியாக பிறந்ததுதான் மனம்.
இப்ப மண்ணுனா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, மண்ணுனா நிலையானது. நல்லா பாருங்க, மண்ணுனா எப்படி கொண்டாந்து மரிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்க. எது நிலையானது? இறைவன் மட்டுமே நிலையானவன். அப்ப அதிலிருந்து தோன்றிய இந்த மண் அது நிலைத்தன்மை பெறக்கூடியதாக இருப்பதால் அதை மனம்னு வச்சிருக்காங்க. எவ்வளவு ஒரு ஆழமான சிந்தனைனா வியப்பா இருக்கு. மண் என்றால் நிலையானது, அழியாமை என்று பொருள். அழியாதது, நிலையானது, என்றும் இருப்பது, அது எதுங்க? இறைநிலைதான். ஆனா நாம் எப்படி வச்சிருக்கோம் அந்த மனதை? பேயா குரங்கா இருக்கிறத நம்ம உணர்றோம் இல்லைங்களா? அந்த மனம் எப்படி இருக்கு? அது பேயா குரங்கா சுத்திட்டு இருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் அதே மனதை தவத்தாலும் தற்சோதனையாலும் புறத்தே குதிக்காமல் அகத்தே ஆழ்ந்து ஆழ்ந்து செலுத்த செலுத்த அது தன்னை உணர்கின்ற மெய்யுணர்வாக தோன்றுகிறது. மெய்யுணர்வை அது எட்ட உதவுகிறதுன்னு சொல்ல முடியாது, அது எட்டுகிறது. அதான் அதனுடைய ஆழம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மனதை யாரெல்லாம் தவத்தாலும் தற்சோதனையாலும் பண்படுத்தி புறத்தே குதிக்காமல் அகத்தே ஆழ்ந்து 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 செல்கின்றார்களோ அவர்கள் தன்னை உணர்கின்ற மெய்யுணர்வை எட்டுகின்றார்கள். அப்போதுதான் எல்லாவற்றுள்ளும் எல்லாவற்றுக்குள்ளும் எல்லாமும் தனக்குள்ளாகவும் இருப்பது அதுதான் என்ற அந்த உணர்வு கிட்டுகிறது. எப்பங்க? இந்த மனதை மீண்டும் சொல்ற, தவத்தாலும் தற்சோதனையாலும் புறத்தே குதிக்காமல் அகத்தே மனதை ஆழ்ந்து ஆழ்ந்து செலுத்த செலுத்த அதுதான் எல்லாவற்றுக்குள்ளும் எல்லாமாகவும் தன்னுள்ளும் இருப்பதாக நாம் உணர்கிறோம். அந்த நிலையில் மனம் என்ன ஆகும்? இதமாகும். ஏங்க, ஒரு சொத்து நம்மளோடதுனால மனசுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கு இல்லையா? நமக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, தோட்டம் இருக்கு, துறவு இருக்கு, சொத்து இருக்கு, பத்து இருக்கு, சொந்தம் இருக்கு, பந்தம் இருக்கு, எல்லாம் இருக்குன்னா உங்க மனசு எப்படி இருக்கும்? அப்ப இந்த பிரபஞ்சமே நாம தான், அதுவும் நம்மளும் வேற இல்லைன்னு நினைச்சா நம்ம மனசு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இறைநிலையே நான் தான், நான் தான் எல்லாமே, எல்லாமே நான் தானா? அப்ப மனதுக்கு என்ன வந்துடும்? ஒரு இதம் வந்துடும். இதைத்தான் மனிதன் பெற வேண்டும்னு மகான்கள் விரும்புறாங்க. இந்த நிலை தான் மகான்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்ப மனம் படைத்த மனிதன், இந்த இடத்துல மகிழ்ச்சி சொல்றாங்க, மண் கூட்டல் இதன், மண் கூட்டல் இதன், நிலைப்பேரான மெய்ப்பொருள் உணர்வு பெற்ற வாழ்வு வாழ வேண்டும். மனிதன் எப்படி வேணும்னோ நிலைப்பேரான மெய்ப்பொருள் உணர்வு பெற்ற வாழ்வை வாழ வேண்டும் அப்படின்னா மனம் மொழி செயல் இந்த மூன்றினாலும் இனிமை தோன்ற வாழ வேண்டும். எப்ப அந்த மெய்யுணர்வு பெற்று வாழணும்னா அந்த மனம் மொழி மெய் என்று சொல்கிறோமே முத்தொழில், சரிதானுங்களா? எண்ணம் சொல் செயல்னு சொல்ற மொழியா, அந்த முத்தொழிலும் இனிமை தோன்ற வாழ வேண்டும். இத்தையவர்களைத்தான் வள்ளுவர் என்ன சொல்றாருங்க? செம்பொருள் கண்டவர்கள். ஒரு குரல் உங்களுக்கு தெரியும், என்ன குரல்? நல்ல குரல், செம்பொருள். பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. பிறப்பு எனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. எது செம்பொருள் அப்படின்னா இந்த நிலை, இப்ப நம்ம பேசணும் இல்லையா, இந்த நிலையை கண்டவர்களைத்தான் செம்பொருள் கண்டவர்கள் வள்ளுவம் அன்னைக்கே பேசியிருக்கு. அப்ப மனதை தெளிந்து மனம் நிலைத்து, மனதை தெளிந்து மனம் நிலைத்து மக்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் மன இதமாய் தொண்டாற்றுகின்ற பெருமக்களே நிறை மனிதர்கள். நிறை மாந்தர் அப்படிங்கிற வார்த்தைய வள்ளுவத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? நிறை மாந்தர் யாரு? நிறை மாந்தர் மனதை தெளிந்து மனம் நிலைத்து. ரெண்டு விஷயம் சொல்றாங்க. அந்த ரெண்டு இருந்தா தான் மக்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் மன இதமாய் தொண்டாற்றக்கூடிய தன்மை வரும். அதை கொடுப்பதுதான் மனவளக்கலை யோகா. சரிதானுங்க? எல்லா மகன்களும் சொன்னது அதுதான். மகரிஷி அவர்கள் இன்னும் ஆழமாக அதிலே பயணித்து நமக்கு அதற்கான பயிற்சிகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள். நாமும் சிறப்பாக செய்து அந்த முழு மனிதனுக்கான அடையாளமாக செம்பொருள் கண்ட ஞானமடைந்த மனிதர்களாக வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம்.
அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.